அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பகவத் மிஷனில் வந்து ஒரு 3 வருஷமாக தொடர்பில் இருக்கேன். இவங்க மனைவி, இவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். இவங்க முன்னாடியே கூப்பிட்டு வந்திருக்கேன், இது 2வது டைம். இது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பகவத் மிஷின் வந்த இந்த 3 நாளில் வந்து ரொம்ப மன அமைதி வந்து எனக்கு கிடச்சிச்சு. அது என்னென்னு எனக்கு என்ன மாதிரின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு புது விதமான ஒரு ரிலீஃப் கிடச்ச மாதிரி எனக்கு இருக்குது. இங்கே வந்தாவே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்துடுது. அப்புறம் இங்கே வந்து என் பசங்களும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப ஒரு கிடைக்க முடியாத, அதாவது எங்கேயும் தேடி கிடைக்க முடியாத ஒரு வரப்பிரசாதமாக இங்கே வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. நானும் வந்து அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மற்றபடி இங்கே இருக்க எல்லோருமே வந்து ஒரு சகோதர சகோதரியாக எல்லோருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. இன்னொரு விஷயம் ஐயாவை பற்றி சொல்லணும்னா, புத்தருக்கு பிறகு இந்த மாதிரி எளிமையாக ஞானத்தை கொண்டு வந்ததில் புத்தருக்கு பிறகு ஐயா தான். இது வந்து உலக மக்கள் அனைவருக்கும் வந்து இது வந்து சென்றடையணும் அப்படிங்கிறது தான் ஐயாவோட விருப்பம், மற்ற எல்லாரோட விருப்பமும். இதில் வந்து பணத்தை வந்து முன்னிலைப்படுத்தி யாருமே எந்த வேலையும் செய்யலை, அதை முக்கியமாக சொல்லணும். சரவணன் சார், ஜீவமணி சார், மிஷனில் இருக்க அனைத்து அத்தனை பேரும் பணத்தை முன்னிலைப்படுத்தி எதுவுமே செய்கிறதில்ல. அதனால் இந்த ஞானம் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடையணும், அதற்காக நாங்களும் உழைக்கிறோம். எல்லோரும் மெயினாக வந்து சரவணன் சார், ஜீவமணி சார் ரொம்ப உழைக்கிறாங்க இதுக்காக. இது இந்த எளிமையான ஞானம் வந்து அனைவருக்கும் சென்றடையணுங்கிறது எங்கள் எல்லாத்தோட விருப்பம். வணக்கம். வணக்கம்.